வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ₹9,000 வழங்க மாநிலங்களவையில் கோரிக்கை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நாம் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ₹9,000 வழங்கப்பட வேண்டும் என மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் எம் சண்முகம் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 6 தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது குறித்து எம் சண்முகம் மாநிலங்களவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு விவாதத்தில் குறிப்பிட்டது வருமாறு. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி சட்டம் 1952 கொண்டு வரப்பட்டது. இது உலக அளவில் மிகவும் தனித்துவமான சமூக பாதுகாப்பு சட்டமாக கருதப்பட்டது. பணியாளரின் ஊதியத்தில் இருந்து 12% பணி வழங்கும் நிறுவனம் 12% பங்களிப்பையும் இந்த திட்டம் வழங்குகிறது. இந்த இபிஎஃப் அமைப்பு மிகப்பெரிய நிதி ஆதார அமைப்பாகவும் திகழ்ந்தது. பின்னர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1972 குடும்ப ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் பணியாளரிடமிருந்து 1.16% பணியில் வைத்திருக்கும் ஊழியர்களின் நிறுவனம் 1.16% மற்றும் அரசு 1.16% பங்களிப்புடன் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. பின்னர் இதை சீர்படுத்த எழுப்பப்பட்ட கோரிக்கைகளுக்கு பிறகு 1995 மாறுதலுடன் ஓய்வூதிய திட்டம் உருவானது. இதில் ஊழியர்களை பணியமைத்துள்ள நிறுவனம் 8.33% உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசு தரப்பில் ஏற்கனவே இருந்த 1.16% அளிக்கப்பட்டது. ஆனால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறைவாக இருந்தது. தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியதால் 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ₹1,000 உயர்த்தப்படும் என தெரிவித்தது. இதை மேலும் உயர்த்த பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டது. முதியோர் உதவித்தொகை ₹1,000 மேல் உள்ளது. ஆனால் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்யும் தொழிலாளர்கள் மிகவும் மோசமான ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள். இது குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது இபிஎஃப் அமைப்பிடம் நிதி ஆதாரம் இல்லை என கூறுகின்றனர். அனைத்து குடும்ப ஓய்வூதிய திட்ட நிதிகளும் இபிஎஃப் உடன் இணைக்கப்பட்டுள்ளன. 1995 பிறகு இறந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களின் அனைத்து கார்பஸ் நிதியும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. யாராலும் உரிமை கோரப்படாத நிதியும் கோடிக்கணக்கில் உள்ளது. இவ்வளவு நிதி இருந்தும் ஓய்வு பெற்ற ஏழை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று குறைந்த ஓய்வூதியத்தை அரசு உயர்த்த முன்வரவில்லை. எனவே தொழிலாளர் அமைச்சகமும் நிதி அமைச்சகமும் இவ்விவகாரத்தில் கவனம் செலுத்தி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும். நாட்டில் லட்சக்கணக்கான உழைக்கும் மக்கள் விலைவாசி உயர்வால் அல்லல் படுகின்றனர். வருகின்ற 6 மற்றும் 7 தேதிகளில் இந்த தொழிலாளர்கள் தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதனால் இவர்கள் கோரிக்கை ஏற்ற 1995 இபிஎஃப் திட்ட சட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ₹9,000 உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சண்முகம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.